உலகியல் படிப்பிலும் உத்தம ஆச்சாரியர்கள். வேதம் சொல்லிக் கொடுத்தவர்தான் என்று இல்லை, மற்ற செக்குலர் சப்ஜெக்ட்கள் உலகியல் படிப்புகள் சொல்லிக் கொடுத்தவர்கள் கூட இப்படிப்பட்ட உத்தமமான யோகிதாம்சங்களை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆத்மானுபவம், திவ்யானுபவங்கள் வேண்டுமானால் அவர்களிடம் இல்லாதிருந்திருக்கலாம். ஆனால் மிகவும் உயர்ந்ததான மனுஷ்ய குணங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கின்றன. பொதுவாக இப்படி இருந்தால்தான் அவர்களிலேயே கோபிஷ்டராக பட்சபாதம் உள்ளவராக சில ஆச்சாரியர்கள் வந்தபோதும் கூட இவர்களிடமும் சரணாகதி பண்ணிவிட்டு பக்தி விசுவாசத்தோடு இவர்களுக்கு சேவகம் செய்யும் சிஷ்யர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் சண்டை போட சொல்லிக் கொடுக்கும் தனுர்வேத ஆச்சாரியராகவே இருந்த துரோணரிடம் ஏகலைவன் எப்படி சரணாகதி பண்ணியிருப்பான்? பரசுராமருக்கு எப்படி கர்ணன் அடிமை மாதிரி பணிவிடை பண்ணியிருப்பான்? டான்ஸ் கற்றுக் கொடுப்பவனுக்கு கூட ஆச்சாரிய பட்டம் கொடுத்து நிருத்யாச்சாரியன் என்னும்படியாக நம் தேசத்து டீச்சர்கள் தங்களுடைய வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்தது மட்டும் அல்லாமல் ஒப்பற்ற ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். சங்கீதத்திலே பெரிய சிம்ஹம் தான்சேன் என்ற உஸ்தாத் அக்பர் சபையிலே இருந்திருக்கிறான். அவனுடைய சங்கீத ஆச்சாரியர் ஹரிதாசை பற்றி படிக்கும் போது அவர் மாதிரியான மகானாக இருந்திருக்கிறான் என்று தெரிகிறது. ஹரிதாஸ் சுவாமி என்றே சொல்கிறார்கள். இங்கேயே திருவையாற்றிலே 100 வருஷத்துக்குள்ளே மகா வைத்தியநாத சிவன் என்று சங்கீத வித்வான் இருந்திருக்கிறார். பெயரையே சொல்லாமல் சிவன்வாள் என்று சொல்லும்படியாக அத்தனை உயர்ந்த வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். ஒரு நாள் சிவபூஜை தப்பினது கிடையாது, ஒரு வேளை சந்தியாவந்தனம் தப்பினது கிடையாது. வெளியூர்களில் கச்சேரிக்கு போகிற போது பூஜை பெட்டி வந்து சேராவிட்டால் அன்றைக்கு பட்னிதான். சமயம் சங்கியோபாசனைக்கு குந்தகம் இல்லாமல் கச்சேரியை 3 மணிக்கே ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே முடித்து விடுவாராம். அப்படி செய்ய முடியாவிட்டால் சந்தியாவந்தனம் ஆனவிட்டு 6:30 மணிக்கு மேலேதான் கச்சேரி ஆரம்பிப்பாராம். நிர்பந்தமாக எங்கேயாவது 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிக்க நேர்ந்தாலும் சரியாக சந்தியா காலத்திலே கச்சேரியை நிறுத்திவிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துதான் கச்சேரியை விட்ட இடத்தில் ஆரம்பிப்பது என்று வைத்து கொண்டிருந்தாராம். பணம், காசு, வழக்கு எல்லாம் முழுக்க அவருடைய அண்ணா நாமசுவாமி சிவன் தான் கவனித்து கொண்டிருக்கிறார். அவரும் நல்ல பக்தி, சாகித்ய விதபக்தி எல்லாம் உள்ளவர். 63 நாயன்மார்களை பற்றி பெரிய புராண கீர்த்தனைகள் என்று பண்ணியிருக்கிறார். அவர் பொறுப்பிலேயே எல்லாம் விட்டுவிட்டு தம்பி சங்கீதம், சிவபூஜை, காயத்ரி இதுவே வாழ்க்கை என்று இருந்திருக்கிறார். சிஷ்ய பரம்பரை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய சீலத்தினால் அவரை தெய்வமாகவே மதித்து தாங்களாகவே ஒரு 20-30 சிஷ்யர்கள் எப்போது பார்த்தாலும் அவருடைய கிரகத்திலே இருந்து கொண்டு அவர் இவர்களை உட்கார்த்தி வைத்து சிக்ஷை என்று சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் கூட இவர் பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு கேட்டே பாடம் பண்ணிவிடுவார்களாம். அந்த 20-30 பேருக்கும் இவரே சாப்பாடு போட்டிருக்கிறார், குருதட்சிணை என்று எதுவும் வாங்கி கொள்ளாமலே. ஆடல் பாடல் கற்றுக் கொடுத்தவர்கள், கத்தியை சுழற்றி யுத்தம் போட சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆகியவர்கள் கூட ஆச்சாரியன் என்ற மரியாதைக்கு உகந்த பெயரை பெறும் யோக்கியதை சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் என்றால் வேத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இவனே ஈஸ்வரன் என்று சிஷ்யர்கள் சரணாகதி பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் என்ன?